நேபாள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 1ஆம் தேதி கூடும் என அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் பிந்தியா தேவி பண்டாரி அறிவித்துள்ளார். நேபாள நாடாளுமன்றத்தை பிரதமர் கே பி சர்மா ஒலி கலைத்து உத்தரவிட்டு ஒரு வாரம் ஆகும் நிலையில் இந்த சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. இதனிடையே நேபாளத்தில் நேற்று 8 புதிய கேபினெட் அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக உள்ள புஷ்பகுமார் தக்காலின் ஆதரவு 7 அமைச்சர்கள் கடந்த வாரம் பதவி விலகிய நிலையில் காலியான இடங்களுக்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.